Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு கொடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் உள்ளன் நானும் அப்புறமா கம்பி வந்து 10 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒல்லியான கம்பி வேணும். அப்புறம் இத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பி வேணும். ஒரு கம்பி வந்து எக்ஸ்ட்ரா வேணும். இதோட கொஞ்சம் பெருசா இருந்தா போதும். அப்புறமா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா கம் வேணும். இப்போ ஃபஸ்ட் இந்த கம்பி 4 கம்பி வேணும். 10 இன்ச்ல 4 கம்பி. அதை கரெக்டா சென்டர்ல நம்ம லைட்டா ஒரு பெண்ட் கொடுத்துட்டு இத அந்த அம்பர்ல அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சிட்டு கம்பியா கொஞ்சம் இப்படி ஒரு ஒண்ணா இப்படி இந்த சைடு இங்க இருந்து இந்த சைடு அந்த மாதிரி நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருக்கி இந்த மாதிரி வச்சிட்டு இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நீளமா ஒரு கம்பி எடுத்துறோம்ல அந்த கம்பியை கொஞ்சம் இப்படி விட்டுட்டு இதே மாதிரி நல்ல டைட்டா அப்படி சுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு அசையாது, நல்லா ஸ்ட்ராங் அப்படி நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். இப்போ அம்பர்லா மாதிரி இப்படி நம்ம வச்சுருக்குறோம். இனி இந்த உள்ளன் எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கம்பியில் நம்ம வந்து நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா இப்படி எடுத்து இப்படி சுற்றணும் ஒவ்வொன்றையும். மேலே இருந்து இப்படி கீழே ஒவ்வொரு இதுலையும் இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டே வரணும். ஒவ்வொரு கம்பியிலேயுமா இந்த மாதிரி சுற்றணும். இப்போ நடுவில் உள்ளதை நம்ம டைட் பண்ணிக்கணும். நடுவில் லைட்டாக கம்பி தெரியும், அது பரவாயில்ல. இப்படி ஒவ்வொன்றையும் இப்படி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேமாக சுற்றி கொண்டுட்டு வரணும். நம்ம இப்படி நம்ம செய்கிற நேரம் கரெக்டாக எல்லாம் நிரப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி முடித்த பிறகு இப்போ நம்ம இப்படி மேலே இருந்து போட்டுட்டு இருந்ததை அப்படியே கீழே மாற்றி போடணும். இப்படி கீழே மாற்றி போடணும். கீழே இருந்து இப்படி போடுற நேரம் கொஞ்சம் அந்த டிசைன் மாறின மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக இதே தான் அப்படியே நம்ம வந்து சுற்றி சுற்றி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கணும். ஒரே கலர் வேணும்னா ஃபுல்லாக இதே கலர் நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு கலரும் ஜாயின் பண்ண போகிறேன், அதனால் இன்னொரு கலர் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு கலரை அதில் ஜாயின் பண்ணிடுவோம். சும்மா ஒரு ரெண்டு நாட் போட்டால் போதும். இந்த மாதிரி இந்த நூல் மட்டும் உள்ளே வர்றது மாதிரி அடுத்து அதே மாதிரியே செய்யணும். நம்ம இதே மாதிரி திரும்ப கண்டினியூ பண்ணணும் ஃபுல்லாக.
நம்ம முதல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த கலரை அப்படி ஃபுல்லாக சுற்றி கொண்டுட்டு வரணும். ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டாவது கலரையும் ஃபுல்லாக நம்ம முடித்தாச்சு. இனி நம்ம இதெல்லாம் நாட் போட்டுற வேண்டியதான். இப்போ நாட் போட்டு இந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த அம்பர்லா ஷேப் நம்மளுக்கு வந்தாச்சு. இனி என்ன பண்ணோம்னா இந்த கம்பியெல்லாம் நம்ம வளைச்சி விடணும். இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி வளைச்சி விடணும். இந்த மாதிரி எல்லா கம்பியும் நம்ம வளைச்சி விடணும். இப்போ நம்ம எல்லா சைடுமே நம்ம இப்படி வந்து மடித்து விட்டாச்சு. இனி இதில் வந்து நம்ம இந்த பாம்பாம் மாதிரி கிடைக்கும், அது வேணால் நம்ம பண்ணிவிடலாம். இல்லைனா இப்போ நம்மளே இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு வளையம் மட்டும் தேவை. இது இப்போ எல்லோ கலரில் இந்த உள்ளன் எடுத்து நம்ம இப்போ ரெண்டு விரலுக்கு இப்படி வந்து சுற்றிக்கலாம். இப்படி ஒரு 7 times நம்ம பெருசாக வேணும்னா கூடுதல் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு இதை அப்படியே எடுத்து இப்படியே நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ நான் நாட் போடுற நேரமே இதை உள்ளே கொடுத்துட்றேன். இந்த வளையத்தை அப்படியே உள்ளே கொடுத்துட்றேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வளையத்தை உள்ளே கொடுக்கணும். உள்ளே கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு நாட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த வளையம் அப்படி தெரியும். இன்னொரு நாட்டு மேலே வேணால் அப்படி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி லெவல் பண்ணிட்டா போதும். நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகியாச்சு. இனி ஒவ்வொரு இந்த சைட்லேயும் இப்படியே நம்ம வந்து போட்டு இதை டைப் பண்ணிட்டா போதும். இதில் உங்களுக்கு வேறு என்ன இருந்தாலும் நம்ம வந்து இதில் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி போடுற நேரம் இது ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த மாதிரி வரிசையாக ஃபுல்லாக போடணும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டோன் மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து இதில் ஒட்டிக்கலாம். இதில் ஒட்டிட்டு சின்ன மாதிரி உள்ளதை இந்த சைடு ஒன்று ஒன்றும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வந்து இப்படி ஒட்டிட வேண்டியதான். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி இங்கே வந்து இந்த கம்பி இப்படி நிற்கும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, இப்போ இவ்வளோ லென்த்து போதும்னா இதையே நீங்கள் இப்படியே முடிச்சிடலாம். நீளமாக வேணும்னா இந்த மாதிரி திக்கான கம்பி எடுத்து இப்படியே வச்சு இந்த இதை வந்து அப்படியே சுற்றி ஜாயின் பண்ணிட்டால் போதும். ஜாயின் பண்ணிவிட்டு என்ன உள்ளன் கலரோ அந்த கலரை ஃபுல்லாக வந்து கம் போட்டு ஒட்டிட வேண்டியதான். இந்த மாதிரி ஃபுல்லாக இதே மாதிரி இங்கே ஒட்டி உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ நான் செய்து முடிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருக்கலாம் இதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்.